காலப்போக்கில் வந்து ஒரு வருஷங்கள் ஆக ஆக காலப்போக்கில் என்ன அறியாமே நான் மற்றவங்க மைண்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் அடுத்தடுத்து பண்ண போகிற படங்கள் என் மைண்டுக்கான என் அறிவுக்கான படங்கள். ஏன்னா நான் வந்து 12 வருஷம் ஆச்சு. கண்டிப்பாக அப்போ இருக்கிற அப்டேட்டுக்கும் இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கும் நிறைய மாறுதல் இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு இது தனி ஒரு மார்க்கெட்டு. இது வந்து படத்துக்கு மேலே, இது வந்து இன்டர்நேஷ்னல். ஒரு படம் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதுக்கு மேலே இது வந்து கவனிக்கப்பட்டு பண்ணாங்க படம். இப்போ நீங்கள் சொன்ன கதையை நான் வேணாம்னு சொல்லிட்டேன்னா என்னைய அவங்க வந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். விமல் அடுத்து எப்போ படம் வருது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஒரு இன்னசென்ட்டான ஒரு நெய்வான கேரக்டர்ஸ் நிறையா பண்ணி பாய் நெக்ஸ்ட் டோராக நம்மக்கிட்ட இடம் பிடிச்சவர் தான் விமல். சின்ன ஒரு கேப்புக்கு அப்புறமா இல்லை நான் வீரியமாக வரேன்னு சொல்லி ஒரு டஃப் போலீஸ் ஆஃபீஸராக, ஐ மீன் போலீஸ் கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிற அந்த ப்ராஜெக்ட் தான் விலங்கு. Z5 உங்கள் வீட தேடியே வராரு. வெல்கம் சார். ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு கம்பேக். ஏன்னா நான் பார்த்ததுனால தைரியமாக சொல்லலாம், நல்லா இருக்குன்றதுல நீங்கள் சொல்லுங்கள் சார். ஹவுஸ் கம்பேக் ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சமூக வலைதளங்களையும் எப்போ பண்ணுறாரு விமல் தான் கேட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு எப்படி பண்ணும்போது ஒரு நல்ல கதைக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு படமாக தான் வர வேண்டியது. லயனாக சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு புதுசாக வந்து போலீஸ் வேறு சீரியஸான கேரக்டரு, புதுசாக இருக்கும், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கதை பேசும்போது என்னென்னா கதை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இது வந்து திருச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்கிறதுனால அது எதையுமே விட முடியல. அப்படியே கதை கொஞ்சம் பெருசாக ஆனோம். சரி அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒரு வெப்சீரியஸாக மாறுச்சு. அப்புறம் G5 வந்து ரொம்ப எல்லோருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வெப்சீரியஸாக மாறுச்சு. அதுவும் வந்து இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐ மீன் அந்த போலீஸ் காப் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் உடல் மொழி, உங்கள் கதாபாத்திரத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜாலியாக, ஒரு ஃபன்னாக, அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கிராமத்து பின்னணியிலேயே நிறையா பண்ணிட்டீங்க. சிட்டியில் கூட நீங்கள் பண்ணியிருக்கிறதுல ஒரு யதார்த்த இளைஞனாக தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு போலீஸாக அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி மெனக்கட்டீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அதுக்கு? போலீஸ் வந்து என்னென்னா இது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இப்போ டவுனுக்கு வெளியிலலாம் அப்படி தான் இருக்கும். அங்கே வந்து நான் நிறைய நிறைய மணப்பற ஸ்டேஷன்லாம் போய் பார்த்துருக்கேன். அதேமாதிரி நிறைய போலீஸுக்காரங்களெல்லாம் பழக்கம்லாம் இதுக்காகவே போய் பார்த்து பண்ணி அவங்க எப்படி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, எஸ்ஐ எப்படி நடந்துக்குவார், இன்ஸ்பெக்டர் எப்படி நடந்துக்குவார், பிசி எப்படி நடந்துக்குவாங்க, ரைட்டர் எப்படி நடந்துக்குவாங்க, இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. தெரிஞ்சோன்னா சரி ஓகே நமக்கும், ஏன்னா இந்த உடம்பு அதோ பாடியாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, ஒல்லியாக இருக்கவங்களும் இருந்தாங்க ஸ்டேஷனில் பார்க்கும்போது. அப்போ அந்த யதார்த்தத்தில் அது உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டேரக்டர் பிரசாந்த் எல்லாமே சொல்லி, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லாம் போட்டு பார்த்து ஃப்ரேமில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த பருதி கேரக்டர் உருவாச்சு. விமல் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு பசங்க, ஒரு கலவாணி, ஒரு வாகை சுடவா இல்லை புலிவால் மாதிரி படங்கள் வந்தப்போ இந்த நடிகர் கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் உட்கார போகிறாரு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நம்பின ஒரு விமல். நடுவில் ஒரு சின்ன ஒரு சருக்கம் வந்துச்சு. நீங்களே தான் அது சொல்லியிருக்கீங்க, நீங்களே பப்ளிக்காகவே சொல்லியிருக்கீங்க இதை நம்புன்றதில். அப்போது அதுக்கான காரணத்தில் நீங்கள் எப்படி மீண்டு வரீங்க, அது என்ன ஒரு சின்ன ஸ்லம்ப் வரத்துக்கு காரணம் என்ன? இதுதான் முன்னாடியே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். முன்னாடி வந்து என் மைண்டுக்கு நான் வேலை செஞ்சேன். அது என்னென்னா காலப்போக்கில் வந்து ஒரு வருஷங்கள் ஆக ஆக காலப்போக்கில் என்ன அறியாமே நான் மற்றவங்க மைண்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கேன். அது எனக்கு புரியல. பார்க்கும்போது அப்படியே என்னடா அது இன்னும் என்ன சர்க்கிள் பார்த்தா அது மற்றவங்களோட மைண்டுக்கு நான் வேலை பா அவங்க சொல்ல சொல்ல நான் செய்கிற மாதிரியான அப்படியே மாறிடுச்சு. அதான் இந்த 2 வருஷம் கேப்பில் அதை நான் கற்றுக்கிட்டேன். இந்த 2-3 வருஷத்துக்கு கேப்பில் என்னடான்னா அப்போ நம்ம மைண்டுக்கு தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ட்டு திருப்பி என் மைண்டுக்கு கொண்டு வரதுக்கு இந்த 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து என்னோட இப்போ என் சூஸ் என்னோட நான் கதை கேட்டேன், நான் தான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது இனிமேல் இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல. இப்போ நான் அடுத்தடுத்து பண்ண போகிற படங்கள் என் மைண்டுக்கான என் அறிவுக்கான படங்களாக இருக்கும். இப்போ யதார்த்த விஷயங்களை தொடர்றதுல ரொம்ப நயமாக ஜாலியாக பண்ணிட்டு போவீங்க. ஒரு கேடி பில்லா கேளடி ரங்கா மாதிரியான விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் சிவகார்த்திகேயனுமே பேர் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் அன்றைக்கி ஒரே புள்ளியில் தான் இருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பாடம் கற்றுக் கொடுத்ததில்லை, இப்போ நீங்கள் கதையை தேர்ந்தெடுக்கிறீங்க, எனக்கான விஷயங்கள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி இல்லை இனிமேல் எல்லாருக்குமாவே என்னை சார்ந்து நீ நடிக்க வர எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் இதான்ப்பா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம். இப்போ என் விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் உங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குது, என் பார்வையில் நான் அதை எப்படி பார்க்குறேன்றது ஒன்று இருக்குது. இப்போ என் பார்வைக்கு தான் நான் வேலை செய்ய முடியும், உங்கள் பார்வைக்கு நான் வேலை செய்ய முடியாது, நீங்கள் உங்கள் பார்வைக்கு நீங்கள் தான் வேலை செய்ய முடியும். கண்டிப்பாக. அதனால் ஏன் அவங்கவுங்க பார்வைக்கு அவங்கவுங்க அறிவுக்கு அவங்கவுங்க திறமைக்கு அவங்கவுங்க பாதைகள் மாறும். ஆனால் அதில் வந்து குறிப்பாக
குறியாக இருக்கணும், அந்த டிவியேட் ஆகிடக்கூடாது பாதையிலேருந்து. அண்ட் உங்களுக்கு நிறைய இயக்குநர்களோட நீங்கள் பயணப்பட்டு வந்து இன்றைக்கி இங்கே வந்துருக்கீங்க. ஸோ அந்த பயணத்தில் இயக்குநர்களோட நல்ல நல்ல இயக்குநர்கள் நீங்கள் எல்லாமே, ஸோ அது அதில் நீங்கள் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த விலங்குக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா ஒரு கம்பேக் பண்ணணும் போது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு எங்கேயாவது ஹெல்ப் ஆச்சா? ஏன்னா பெரிய லிஸ்ட் இருக்குது இயக்குநர் லிஸ்ட். ஏன்னா நான் வந்து வேலை பார்த்ததில் புதுமுக இயக்குநர்கள்ட்ட தான் அதிகமாக வேலை பார்த்துருக்கேன். அதுமாதிரி இப்போ இந்த பிரசாந்த் இருக்கட்டும், இந்த விலங்கு டைரக்டர் பிரசாந்த் வந்து புது இப்போ உள்ள இப்போ சின்ன பையன், ஒரு 22 பையன்தான். இப்போ இருக்க இப்போ இருக்க அப்டேட் இருக்குல்ல அந்த விஷயங்களும் அந்த இப்போ இருக்கிற அந்த பசங்களுக்கு, ஏன்னா நான் வந்து 12 ஆச்சு, கண்டிப்பாக அப்போ இருக்கிற அப்டேட்டுக்கும் இப்போ இருக்கிற அப்டேட்டுக்கும் நிறைய மாறுதல் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற அந்த பசங்களோட வேலை செய்யும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வருது. ஏன்னா ஒரு 12 முன்னாடி ஒரு படம் பண்ணோம், அந்த காலகட்டம் ஒரு 5-6 அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த வளர்ச்சி கிடையாது. இப்போ அப்போல்லாம் அந்த ஓடிடினா ஒன்றும் கிடையாது, இதுன்னா கிடையாது, அப்போ நிறைய படங்கள் பார்க்க முடியாது. அந்த இருக்க அப்போ அந்த அப்டேட் வந்து இப்போ நிறைய மாறுது. இப்போ இருக்கிற பசங்களோட வேலை செய்யும்போது அந்த அப்டேட் நமக்கும் அப்ளை ஆகுது, நமக்கே ஒரு புதுசாக ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். அதுமாதிரி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற 2-3 படமே எல்லாமே நியூ டைரக்டர் தான், புது டைரக்டர். எல்லாமே இப்போ உள்ள என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க அடுத்து? இப்போ இது முடிச்சுட்டு வந்து துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம், அது புது டைரக்டர் தான். அவங்க பார்த்தா இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் தெய்வம் மச்சான ஒரு படம், அது வந்து முழுக்க முழுக்க காமெடி டைட்டிலே, அது ஆமாம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் எல்லாமே இப்போ உள்ளவங்களோட வேலை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்டு விலங்கு விமல் அப்படியே திரும்பி பார்த்து கலவாணி அண்டு பசங்க பண்ண விமலை பார்த்தா என்ன சொல்லுவார் விலங்கு பண்ணுற விமல்? பசங்க அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பசங்க படம் பண்ண விமல் இது வந்துட்டு திருப்பி நீயே வந்துட்ட என் கூட அப்படின்னு சொல்லி இந்த மறுபடியும் வந்துட்டேன் சொல்லு அப்படி சொல்லு அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இந்த படத்துக்கே வருவோம் விலங்கில் வந்து ஒரு ஒரு படமாக நீங்கள் வந்து அந்த அந்த ஆம்பிட்டூல பண்ணுறதுன்ற ஒரு நடிகருக்கு ஒரு சந்தோஷம் பண்ணிடலாம். இதே வெப்சீரிஸாக பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுறாங்க, எபிசோட்ஸ் ஜாஸ்தியாக, ஸோ அந்த இன்டென்சிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஒரு வெப்சீரிஸ்க்கு பண்ணும்போது? எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, இது ஆக்சுவலாக படம் தான், படமாக தான் எடுத்தாங்க, அதை கட் பண்ணி ஏழா போடுறாங்க. அந்த தாட்டு தான், ஐயோ நம்ம வெப்சீரிஸ் பண்ணுறோம் அந்த இது வரல. ஏன்னா இதுவும் ஒரு இது தனி ஒரு மார்க்கெட்டு, இது வந்து படத்துக்கு மேலே, இது வந்து இன்டர்நேஷ்னல். ஆனால் படத்துக்கு மேலே தான் இது பண்ணாங்க. ஒரு படம் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதுக்கு மேலே இது வந்து கவனிக்கப்பட்டு பண்ணாங்க படம். இப்போ நீங்கள் ரெண்டு படங்கள் அடுத்து சொன்னீங்க, ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ரெண்டு படங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஹியூமர், ஒரு சட்டிலான ஒரு ஹியூமர் வந்து நீங்கள் அப்படி போட்டு போயினே இருப்பீங்க அந்த டைலாக்ஸ் ஆன்லைனஸில். அந்த ஹியூமருக்கான விஷயங்கள் அந்த தேடல் தொடர்ந்தா இப்போ வந்து தெய்வ மச்சான தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் பார்த்து அதான் இப்போ எல்லாமே வெரைட்டியாக தான் பண்ணுறப்ப. விலங்குனா இது ஒரு மூடில் இருக்கும், ஆமாம். துடிக்கும் கரங்கள்னு ஒரு படம், அது ஒரு மூடில், செமி மூடு, இப்படியும் இருக்கும் அப்படி இருக்கும், சீரியஸ் கலந்த ஒரு விளையாட்டுத்தனமான அது ஒரு கேரக்டர். தெய்வம் மச்சான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அந்த கலகலப்பில் பார்த்த விமல் அந்த மாதிரி மூடு ஃபுல்லாக, ஏன்னா ஒரு ஃபுல் காமெடி மூவி அது தெய்வம் மச்சான். அதேமாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டியில் தான் இப்போ பண்ணிகிட்ருந்தாங்க. அண்ணும் எல்லா நடிகர்களுக்குமே ஜென்ரலாக ஒரு 2 கேப்பு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமூக வலைதளம் கூட பெருசாக பேச மாட்டாங்க. அது அடுத்து வேறு யார் வராங்கன்னு பயணப்படும். பட் விமல்ன்ற விஷயத்தில் அங்கொன்று இங்கொன்றுமா எப்போ வருவார், எப்போ அடுத்த படம் பண்ணுவார், அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது, நீங்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 நீங்கள் படங்களில் 2 படங்கள் இல்லைனாலும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பேசு பொருளாக இருக்கீங்க, எப்போ அடுத்த படம் வரும், அவர் இந்த படம் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு படத்தை சொல்லி இந்த படத்தை விமல் பண்ணி தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நடுவில் வந்து நிறைய சர்ச்சைகள் கிசு கிசுக்கள் ஐ மீன் வார்த்தைகள் பத்திரிகைகளில் வந்தப்போ கூட விட்டு கொடுக்காமல் நிறைய பேர் உங்களை பற்றி சமூக வலைதளங்களை கூட ட்வீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் எல்லாத்துக்குமே அதான், 2-3 வீட்டில் இருந்தாலே திடீர்னு வந்தால் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வரத்தான் செய்யும். எனக்கு நிறைய பேர் கதை பிடிக்கலன்னா அவங்க வந்து எதிரியாயிடுறாங்க. இப்போது நீங்கள் சொன்ன கதையை நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா என்னைய அவங்க வந்து வேறு கோணத்தில் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒத்துக்கிட்டா ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. எல்லாமே வந்து இந்த 2 ஏகப்பட்ட அந்த மாதிரி ஆட்களை பார்த்துட்டேன். அப்போது வேணான்னு சொல்லும்போது இப்போ என்னை பற்றி ஒரு தப்பான ஒரு செய்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதில்ல, அது மனித இயல்பு என்ன, அது எல்லா மனிதனும் அப்படி செய்ய மாட்டாங்க. சில மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க, சில விலங்குகள் இருக்கும்ல அந்த மாதிரி. சில பேர் என்னென்னா அவருக்கு பிடிக்கல ஒத்துக்கல வேறு வேலையை பார்ப்போன்ட்டு போயிடுறது தான் கரெக்டு. இப்போ என்ன, இப்போ என்னை வச்சு நான் செட் ஆக மாட்டேன், அப்போ நான் வேறு வேலையை பார்த்துட்டு தான் நான் போகணும். ஓ என்னை இப்படி சொல்லிட்டு அப்படின்னு உன்னை நான் ஏதாவது ஒன்று போடுறேன்ட்டு இந்த சில்லித்தனமாக சில வேலைகள் சில ஆட்கள்லாம் பண்ணுவாங்க.
அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. அது அது பாட்டில் நடக்கும், நம்ம நம்ம பாட்டில் போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். ரசிகர்களும் அதே மாதிரி அதே தான், அதே மனநிலை தான் இருந்திருக்காங்க உங்களை சார்ந்த ரசிகர்கள். நான் ஒரு இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ட்ரெய்லருக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ், நல்ல கமெண்ட் போடுறாங்க படம் பார்த்துட்டு. என்னை வந்து ஏதாவது ஒரு நேற்று கூட அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா சொன்னாங்க. அதுவே ஒரு சந்தோஷம் தான். ஸோ கண்டிப்பாக, ஸோ விலங்குலேருந்து நிச்சயமாக வந்து தொடர்ந்து மேலே மேலே நீங்கள் சொன்ன அடுத்த படங்கள் தொடர்ந்து பல பரிணாமங்களில் நீங்கள் போகிறீங்க. வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படமும் இந்த படம் போலவே அடுத்து வர படங்களும் அமையணும். நிச்சயமாக வந்து விமல் சார் வந்து அந்த அவருடைய இடம் அப்படியே தான் இருக்குது, அந்த இடத்துலேருந்து மேலே மேலே போகணும்னு நேயர்கள் சார்பாக வாழ்த்தேன். இறுதியாக ஒரு 30 வினாடி இந்த படத்தை நீங்கள் ஏன் விமலுக்காக பார்க்கணும், ஏன் நீங்கள் உங்கள் ஜி ஃபைவ்ல இந்த விலங்கை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் வந்து என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு படம் பார்க்குறது என்டர்டெய்னருக்கு தான் பார்க்குறோம். அந்த என்டர்டெய்னர் இந்த படத்தில் கிடைக்கும். ஒரு புது ஒரு வாழ்க்கையை ஒரு பார்த்த ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். அதனால் நல்லா என்டர்டெய்னராக இருக்கும். அதனால் பாருங்கள். நன்றி சார். தேங்க் யூ. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.